பத்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். பத்து மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர். குறிப்பாக பக்ரீத் மற்றும் வார விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள் பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி. சுற்றுலா தலமான குற்றாலத்திற்கு பயணிகள் வருகை அதிகரித்ததால் வரிசையில் நின்று அருவிகளில் குளிக்கும் மக்கள் பற்றி செய்தியாளர் செந்தில். தொடர் விடுமுறை எதிரொலியாக திருப்பதி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் இலவச தரிசனத்திற்கு 48 மணி நேரம் வரை காத்திருக்கும் மக்கள் பற்றி செய்தியாளர் புஷ்பராஜ். வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளின் விலை தொடர்ந்து உச்சத்திலேயே இருப்பதற்கான பின்னணி காரணங்கள் பற்றி செய்தியாளர் வேல்முருகன். மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததால் மீன் சந்தைகளில் விறுவிறுப்பாக நடைபெறும் மீன் விற்பனை தொடர்பாக செல்வகுமார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறப்போவதாக ஏகானபுரம் மக்கள் அறிவித்துள்ளதன் பின்னணி பற்றி செய்தியாளர் சந்திரசேகர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அறிவிக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடப்பது தொடர்பாக செய்தியாளர் குணாநிதி. செங்கல்பட்டு அருகே ஒத்திவாக்கம் பகுதியில் நடந்து வரும் காவல்துறையினருக்கான தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் வாழை மரங்களில் ஏற்பட்ட பூச்சி தாக்குதலால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது பற்றி செய்தியாளர் குருநாதன். ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை திருவிழா தொடர்பாக செய்தியாளர் சிதம்பரமும் தகவல்களை வழங்க உள்ளனர். அவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான முதல் நிலை தேர்வு நாடு முழுவதும் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தோட்டப்பட்டா ரோஜா பூங்கா படகு இல்லத்தில் அலைமோதும் கூட்டம். இரண்டாயிரத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அதிமுக வசமுள்ள இடங்களையும் கைப்பற்றுவோம் என நம்பிக்கை. பழனிசாமி அவர்களே, இப்ப 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கு. பிரதமர் 8 முறை தமிழ்நாடு வந்ததை ஒரே ஸ்வீட் பாக்ஸில் காலி செய்தவர் ராகுல் காந்தி என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஒன்றிய அமைச்சர் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. பாஜகவின் ஆணவத்தை திமுக கூட்டணியின் 40 எம்பிக்கள் சுடுவார்கள் என்று மாவேசம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கோவை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்ற செய்வதற்கான கூட்டணி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் முடிவு என விளக்கம். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானம் தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவதால் நடவடிக்கை. தொடர் விடுமுறை எதிரொலியாக குற்றாலத்தில் அதிகரித்த சுற்றுலா பயணிகள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் உற்சாக குளியல். மீன்
மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் சென்னை காசிமேட்டில் களைகட்டும் மீன்கள் விற்பனை. வரத்து அதிகரித்த போதிலும் வஞ்சிரம் பவ்வால் மீன்களின் விலை சற்றே உயர்வு. கோவை மருதமலை கோவில் படிக்கட்டில் முகாமிட்ட இரண்டு யானைகளால் பரபரப்பு. வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கை. பக்ரீத்தை ஒட்டி மத்திய பிரதேசத்தின் போபாலில் களைகட்டிய ஆட்டுச்சந்தை. அதிகபட்சமாக 7 லட்சம் ரூபாய்க்கு விலை போன ஆடு. திண்டிவனம் அருகே திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் தீப்பொறி பட்டு வெடித்த பட்டாசுகள். 5 சிறுவர்கள் உள்பட 6 பேருக்கு காயம். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்சார கட்டண உயர்வு இன்று முதல் அமல். 1 யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் 50 காசுகள் முதல் 75 காசுகள் வரை அதிகரிப்பு. திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு 36 மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள். வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் நிரம்பியதால் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்கும் பக்தர்கள். மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேன் சிங் பங்களா அருகே பயங்கர தீ விபத்து. தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். இந்தியா கனடா இடையேயான டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. ஸ்காட்லாந்தை ஆஸ்திரேலியா வீழ்த்தியதால் குரூப் டி பிரிவில் சூப்பர் 8 பிரிவுக்கு முன்னேறியது இங்கிலாந்து. சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காய விலை 2 வாரங்களாக குறையாமல் அதிகமாக இருக்கிறது. பெரிய வெங்காயம் கிலோ 70 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாயாக உள்ளது. இதற்கான காரணம் என்ன என நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது காய்கறிகளின் விலைவாசி தொடர்ந்து சில தினங்களாக அதிகரித்து வருவதன் பின்னணி என்ன? ஜெனிஃபர், தொடர்ச்சியாக தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயத்தினோட விலை அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்திருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 வார காலமாகவே வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயத்தினுடைய விலை அப்படிங்கிறது சின்ன வெங்காயம் 100 ரூபாய் வரைக்கும் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல பெரிய வெங்காயம் வந்து 50 ரூபாயிலிருந்து 60-70 ரூபாய் வரைக்கும் வெளி மார்க்கெட்டில் வந்து விற்பனை செய்யப்பட்டு வரதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு காய்கறிகளுடைய விலை உயரும் கணிசமாக உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. வழக்கமாக காய்கறியினுடைய விலை குறிப்பாக வெங்காயத்தினுடைய விலை 20-25-30 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஆனா இப்போ விலை கூடி இருக்கு, தொடர்பாக கேட்கலாம். ஆனா வணக்கம், தொடர்ச்சியா சின்ன வெங்காயத்தினுடைய விலை வந்து 100 ரூபாய் வரைக்கும் இப்போ உயர்ந்திருக்கு. அதே போல பெரிய வெங்காயத்தினுடைய விலையும் கணிசமா உயர்ந்திருக்கு. என்ன காரணம்? அதாவது